இந்த கோலமும் வந்து ஒரு நம்ம தமிழர் முறையில் குட் மார்னிங் சொல்லுகிற ஒரு பழக்கம். நான் நல்லா இருக்கிறேன், எங்கள் வீட்டில் நான் நல்லா இருக்கிறேன். அந்த முக்கியமாக அந்த வீட்டு பெண்கள்
சுகமாக இருக்கிறாங்கன்றது ஒரு அடையாளம் கோலம். கோலம்னாலே வந்து அர்த்தம் என்னன்னா அழகு ஒழுங்குன்னு அர்த்தம். கோலம் போடலைன்னா அலங்கோலம் இதெல்லாம். ஸோ இந்த கோலம் நம்முடைய நகரில் சிறப்பாக எல்லாரும் போடணுன்றது நான் ஆசைப்படுறேன். அந்த அன்றைய முயற்சினா வந்து நம்ம இந்த கோல போட்டியினுடைய இந்த நடத்துதல் போன வாரம் நடத்த முடியுது. அதனால் இந்த கோல போட்டி நம்முடைய தலைவர் மிக சிறந்த முறையில் அது இதனுடைய பரிசுகள்லாம் அவர் வழங்கிறது கொண்டு வந்திருக்கிறாரு, ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாரு. அதே சமயத்தில் நம்முடைய மகளிர் சங்க தலைவிகள் அனைவரும் இந்த கோல போட்டிக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தார். அதனால் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். விதமாக திரு மதிவாணர் அவர்களுக்கு சால்வை போட்டு அவர்களை வரவேற்க அண்ணரத்தினம் அவர்களுக்கு நம்முடைய மாதர் சங்க தலைமை இந்த கோலப்போட்டி திருமதி டெய்சி அவர்களுடைய மறைந்த திருமதி டெய்சி அவர்களுடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது. அவங்க நம்ம மத்தியில் இல்லாட்டால் வந்து எங்கள் பழனி அவர்கள் அவர் இந்த கோலப்போட்டி ரெண்டு வருடமாக அவங்க மறைந்த பிறகு அவங்க ஞாபகம் நம்ம மத்தியில் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கோலப்போட்டி அவங்களுடைய சிறப்பிக்கும் விதமாக அனைவருக்கும் அம்மா காலை வணக்கம். எல்லாரும் ஜென்ஸ் பேசுகிறாங்க, ஆனால் நான் மட்டும்தான் உங்களெல்லாம் புரிஞ்சுப்பேன். எவ்வளோ கஷ்டம் அதில் உட்காந்து நீங்கள் முட்டி போட்டு அதை வந்து பேசுகிறேன். எனக்கு கோலம் போட ரொம்ப ஆசை, ஆனால் உட்காந்து போட முடியல இப்போ இந்த ஏஜில். அதனால் வயசு இருக்கும்போது உட்காந்து போடும்போது நிறைய கோலம் போடுங்க. இட்ஸ் ஒண்டர்ஃபுல். அவர் சார் சொன்னதை வந்து வி ஆர் அலைவ், நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு ஒரு கோலம் காலையில் ஒரு 4.5 உங்களுக்குலாம் தெரியாது இதோட வேல்யூ. நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஸ்பெயின் போயிருக்கப்ப நான் 7 கோலம் அந்த விளக்கு வச்சு போட்டது அப்படி வந்து அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. அந்த ஒரு 7 கோலம் அவங்களால இந்த கோலம் நம்ம போடுற இந்த மாவை வந்து புள்ளி வச்சு அவங்களால குடிக்கவே முடியாது. இப்படி அள்ளி அள்ளி போடுவாங்க, நான் சொல்லி கொடுத்தாலும் அவங்களால பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்கில்லு நம்ம தமிழியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. இட்ஸ் கிரேட், வி ஷுட் பி ஆனர்ட். அந்த பாரம்பரியத்தை தான் நம்ம விடக்கூடாதுன்றோம். இது அப்படியே தான் மறைஞ்சு போய் கடைசியில் நம்ம அந்த மாதிரி ஆகிடுவோம், என்னடா இது எப்படிடா போடுவோம் அப்படின்ட்டு. இப்போலாம் இந்த மெஷின் இந்த ரோலிங் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன கோலம் வந்தாலும் இஃப் யூ டூ இட் அந்த வாசலில் இட் வில் பி கிரேட். நேற்று கூட எங்கள் மாணவர்கள்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணாங்க. நீங்கள்லாம் சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. எங்களுக்கு வந்து புள்ளி வச்ச கோலம் உங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்துருக்கனால நாங்கள் அதுக்கு தான் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சு. ஆனால் உங்களுடைய அதர் ரங்கோலி வாஸ் எக்ஸலண்ட். எல்லாமே இந்த கலர் காம்பினேஷன் வாஸ் ரியலி குட். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இப்படி ஒரு ஏரியா இருக்குது, இதில் ஒரு அசோசியேஷனில் இவ்வளோ திறமையாக இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே இன்னும் இட் இஸ். இது மாதிரி வந்து ஒரு பெரிய இடத்துல கூட இவ்வளோ ஆர்கனைஸாக பண்ண மாட்டாங்க. இவ்வளோ ஸ்குவேர்ஸ் போட்டு இவ்வளோ ஆர்கனைஸாக பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. சென்னையில் தான் அண்ணா நகரில் கொஞ்சம் இடத்துலலாம் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது, பட் இங்கே புதுவையில் இது நடக்கிறது வந்து இட்ஸ் கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் நகர் பீப்புள். நீங்கள் வந்து காலையிலே இந்த டைமில் விமன் வந்து இன்றைக்கி ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் அப்படியும் நீங்களாம் வந்து இங்கே செய்கிறது வந்து ஐ பவ் டவுன் டு யூ விமன், யூ கிரேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் என்ன பார்த்துருக்கோன்னா அலைன்மெண்ட்டு, புள்ளி, கலரிங், அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஷேட்ஸு, பர்ஃபெக்ஷன், கலர் காம்பினேஷன் இதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். பட் ஒவ்வொரு காலமும் எக்ஸலண்ட், ரியலி எக்ஸலண்ட். நான் பேஜ்காக எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், யூ ஷுட் பி ப்ரவுட். இது ப்ரைஸ் வந்து சும்மா ஒரு காம்படிஷன் பேஸ்க்காக, பட் சார் செட் ஆல் ஆஃப் யூ நீங்கள் எல்லாருக்கும் ப்ரைஸ் இருக்குன்னு. தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாருக்கும் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. தேங்க்யூ வெரி மச். நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு மதிவாணன் அவர்கள் பேசுவார். சொன்ன சார் சொன்ன மாதிரி இது ஒரு அழிந்து வரும்
நிகழ்வாக தான் இருக்குது. இப்போ மீட் எடுக்கிறதுக்கு எல்லா தமிழகத்துலேயும் இப்போ பள்ளிகளில் கல்லூரிலையும் பொங்கல் சமத்துவ பொங்கல் எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஓலம் என்பது ஒரு சைண்ட் ஆக்ஸ் மாதிரி தான், புள்ளி இத்தனி வருது, இந்த புள்ளி வைக்கிற கோலம் அழகாக இருக்குது. அந்த புள்ளி வைக்கிற கோலம் வந்து அழிஞ்சிட்டே வருது. புள்ளி யாரும் கால்குலேஷன் எல்லாம் கால்குலேட்டரும் எல்லாம் நவீன சாதனை பண்ணாலும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் எல்லாமே பண்ணுவாங்க, மனக்கணக்கில் தான் என்ன பண்ணாங்க அந்த கால்குலேட்டர் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத திருப்பி மீட்டு எடுக்கிற நகரில் ஏற்பாடு செஞ்ச தலைவர் பொருளாளர் செலவு சொல்லுவாங்க. எதை எடுக்கிறதுலே எங்களுக்கு தெரில. நாங்கள் 8 மணிக்கெலாம் வந்துட்டோம், அப்போ பார்க்குற எல்லாரும் ஆர்வமாக செஞ்சுருக்கீங்க. இப்போ பெரியவங்களாம் நீங்கள் இருக்கீங்க, பெரியவங்க வயசானவங்க கூட போட்டு நான் பார்த்துனேன். நீங்கள் என்ன பண்ண, யங் ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, நோட்லேயே கொஞ்சம் வரைய சொல்லுங்கள். இந்த போட்டியில் வண்டியும் வரைகிறாமல் இல்லாமல் தினம் தினம் ஒரு சின்ன சின்ன கோலமாக நீங்கள் வீட்டு வாசலுக்கு போடுங்க. அது நல்லா நம்ம தமிழர் பண்பாடு அதை விட்டுற கூட யங் ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து எங்கள் பொண்ணை கூட கோலம் போடுறதுனா யோசனை பண்ணுவாங்க. சந்தமே இருக்கக்கூடாது. வருங்காலத்தில் நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நல்லா செஞ்சு இது ஒரு நம்மளுடைய பாரம்பரியத்தை விடக்கூடாது. ஏன்னா எல்லாம் நம்ம வேறு வேறு அவசர வேலையில் இருக்கலாம், இந்த மாதிரி பழைய இதெல்லாம் நம்ம விட்டுட்டு இதுவாகிடுறோம். நிறைய ஊடகங்கள் வந்ததுனால என்ன பண்ணுறோம், இது வந்து நமக்கு சரியாக நம்ம மாணவர்கள்ட்ட எடுத்துகிட்டு போகணும், பிள்ளைகள்ட்ட எடுத்துகிட்டு போகலாம். அது நம்மளுடைய உங்களுடைய கடமை, நம்மளுடைய கடமை. பெரியவங்க நம்மளாம் சொல்லிக் கொடுக்கணும், பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுத்தா தான் நம்ம பாரம்பரியம் அழியாமல் இருக்கும். இப்போ ஜல்லிக்கட்டு கூட மூலமாக சிறப்பாக இருந்தது, யாரும் வந்து இது குறைன்னு சொல்லலை. எங்களால் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வயசானவங்க போட்டிருக்காங்க, நல்லாவும் போட்டிருக்காங்க. அடுத்து யங் ஜென்ரேஷன் ரெண்டு பிள்ளைங்க அக்கா தங்கச்சி கூட போட்டிருந்தாங்க, பார்த்தேன் அங்கே ஃபஸ்ட்டில். பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட அவங்க பிள்ளைகளை போட வச்சுருக்காங்க. நீங்கள் தானேம்மா? ஆ, வெரி குட். பாருங்க, அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் போடல, அவங்க அம்மா போட்டிருக்காங்க, ஆனால் பிள்ளைகளை வந்து நான் என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷன் அவங்க கூப்பிட்டு போவாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்க. எல்லா கோலம் நல்லா எதுவுமே சோட போகவே இல்லை, எல்லோரும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3 முதல் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. எல்லாருக்கும் பரிசு கொண்டு வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும். இனிய பொங்கல் வாழ்த்துக்களுக்கு பரிசுகள் முதல்ல நம்ம வாங்கிறது மாதிரி அவங்களுக்கு பரிசு கொடுத்து நம்ம சிறப்பிப்போம். அதனால் அவங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்தா அப்புறம் அதுதான் பாரம்பரியம். பிரைஸ் யாருக்குன்னா நித்யா 53 இந்த பெண்கள் தான். குடும்பத்து பெண் காலையில் எழுந்திருச்சாதான் குடும்பம் விளங்கும். நான் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வேர்டாக இருந்தாலும் சரி, அந்த விலங்குன்றது தமிழில் வந்து விலங்குறதுனா வளர்கிறது. ஸோ நம்ம குடும்பங்கள், அதுவும் முக்கியமாக நம்ம ராகவேந்திரனுடைய குடும்பங்கள் வரணும்னா நம்முடைய பெண்கள் காலையில் எழுத்து தயவு செஞ்சு ஒரு ரிக்வஸ்ட் ஆக எடுக்கிறேன். பிள்ளைகளை ப்ளேம் பண்ணாதீங்க, பிள்ளைங்களே உங்கள் பாட்டு வளர்த்துங்க. அந்த 5 மணி 6 மணின்றது வந்து முகூர்த்த சுழம், அது முகூர்த்தன்றதை விட வந்து அருமையான ஒரு டைம் காலையில் உங்களுக்கு இருக்குவே. அதனால் தயவு செஞ்சு காலையில் எழுந்துச்சு கோலம், இது வந்து ஒரு இன்சென்டிவ். கோலம் போடணுன்றது ஒரு இன்சென்டிவ். ஆனால் காலையில் எழுந்திருக்கணுன்றது கம்பல்சரி. உங்கள் நலருக்காகவும் உடல் நலருக்காகவும் ராத்திரியில் முடிஞ்ச வரைக்கும் 10 மணிக்கு அப்புறம் முடிச்சுட்டுருக்காங்க. ஜென்ஸை விட்டுடுங்க, பெண்கள் நீங்கள் தான் குடும்பங்களே தாங்கணும். நீங்கள் இந்த குடும்பங்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம நகர் நல்லா இருக்கு. ஸோ நம்முடைய நகருடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் உங்களை கேட்டுக்கிறேன். பெண்களை வந்து இதுதான் இப்போ தான் கேட்க முடியும், ஏன்னா மற்ற டைமில் வேறு வேறு போகிற முறை. ஸோ வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், காலையில் சீக்கிரமாக எழுந்துரு. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இந்த கோலம் என்பது ஒரு கலை, தொன்மையான கலைகளை பல்வேறு கலைகளில் இது ஒரு கலை. இந்த கலை பெண்களால் தான் வளர்த்தெடுக்கப்படுகிறது, ஆண்களாலையும் போட முடியும். ஆனால் பெருவரையான பெண்களால் இந்த கலை என்பது காலங்காலமாக கடத்தி இன்றைக்கு இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை மூத்த பெண்களிடம் இருக்கு. அப்போ இளைய தலைமுறை இந்த கலையை பின்பற்றுகிறார்களா தொடர்கிறார்களா என்பது கேள்விக்குறி. எல்லாமே ஒரு 35-40 வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் தான் இந்த கலையில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் குனிஞ்சு உடம்பு நெளியாது, வளையிறதெல்லாம் ரொம்ப சிரமம். அந்த சிரமத்துக்கு உட்பட்டு இந்த கோலம் போட்டிருக்கீங்க, இது மிக்க மகிழ்ச்சி. இந்த கோல விழாவை முழுக்க முழுக்க அந்த தலைவர் அவருக்கு தான் அது சேரும்.
இதை செயலாளருடைய துணைவர் நினைவாக இதை கடந்த முன்னாண்டு இது அறிவித்தார். தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தாலும் கடந்த 2 ஆண்டுகளாக அவருடைய துணைவர் துணைவியாருடைய நினைவாக இந்த கோலம் போட்டி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இரவு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு ஆனந்தன் சாரு சீனு தலைவர் செயலாளர் இன்னும் ஒரு சிலர் அன்பு கொண்டவங்களாம் இருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. கிளீன் பண்ணி கோலம் போட்டு நம்பர் போட்டு முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் உழைப்பு. ஆக இந்த உழைப்பில் ஈடுபட்ட அத்தனை நல் உலகங்களுக்கும் இந்த விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இந்த கோலம் போட்டியினுடைய காரணக்கர்த்தா நம்முடைய சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி செல்கிற நம்முடைய தலைவர் திரு பழனி அவர்களை பேசுகிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த கோலப்பாட்டி விழாவுக்கு தலைமை தாங்கி நடுவராக வந்திருக்கிற சாருக்கும் மேடம் அவர்களுக்கும் நன்றி. அதேமாரி சார் கோபிராம் நடப்பதற்காக இங்கே அதை மார்க் பண்ண உதவிய நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியல. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆட்சி அதை மார்க் பண்ணி அதனால் அவங்களுக்கும் அந்த நாட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா இங்கே இருக்கிற நகரில் இருக்கிற பெண்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சிருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த காலையில் இந்த பனி நாளில் காலையிலே வந்து இந்த ரோட்டில் அதுவும் வீட்டிலே கோலம் போகிறதுலாம் இப்போ குறைஞ்சி போச்சு. பொது வழியில் கோலப்போட்டியில் பங்கெடுத்துல எல்லாருக்கும் நிறைய தெரிவிச்சேன். இந்த வருஷம் இந்த மாதிரி போன வருஷம் கொஞ்சம் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிற எல்லாரும் இந்த வருஷம் நல்லா சிறப்பாகவே நல்லா மகளிர் சங்கம் முன்னெடுத்து கொண்டு வந்ததில் சிறப்பாக பங்கெடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. மகளிர் சங்கத்துக்கும் அந்த நேரத்தில் நிறைய சிறப்பாக எல்லாருமே தெரிவிச்சிருக்கேன். இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இன்னும் கூட ஒரு 50 பேர் கலந்துக்கிறதுக்கு எங்களால் ஏற்பாடு செய்ய முடியும். இதே சப்போர்ட் பண்ணுற மாதிரினா அடுத்த வருஷம் இன்னும் கூட ஃபுல்லாகவே தெருக்குள்ளாக நடத்த முடியும். மொதல் வருஷம் நடத்தும்போது கிட்டத்தட்ட 100 பேர் கலந்துக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணும். அப்புறம் படிப்படியாக வந்து கொஞ்சம் கலந்து வர்றதால போன வருஷம்லாம் ரொம்ப கம்மியாகிடுது. ரொம்ப ஒத்துக்கிறேன், என்ன சொல்லக்கூடாது. போன வருஷம்லாம் ரொம்ப கம்மியானதில் கொஞ்சம் விருப்பி அந்ததில் இந்த வருஷம் கொஞ்சம் மகளிர் சங்கம் அவங்களாம் நிர்வாகிகள் கலந்து பேசி பண்ணலாம். 50 பாக்ஸ்லாம் பண்ண போகிறோம். அது வச்சு சிறப்பாக பண்ணால் தான் தொடர்ச்சி அப்போ நல்லா பண்ண முடியும் கேட்டேன். அவங்க எல்லாரும் கலந்து பேசி இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்த பிடிக்கிறதுக்கு உதவி இருக்காங்க. அது மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறவங்களாக இருக்கும். விட்டர் சாருக்கும் கோபிராம் சாருக்கும் தனிப்பட்ட முறையிலே எனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அவங்க சப்போர்ட் எல்லாம் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு டீம் தான், இருந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் அதை வந்து சிறப்பாக செய்யணும். அப்படி எல்லாருக்கும் நேரத்த மகிழ்ச்சியை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள். ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பரிசு அறிவிக்கும் பரிசு வழங்கும் நேரம் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும். எங்களுக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப ஆசை, ஒரு மதிப்பு சொன்ன மாதிரி மிக சிறப்பாக இருக்குது இந்த வருஷம். எல்லாருமே முயற்சி செஞ்சுங்க. இவ்வளோ பொறுமையாக வந்திருந்து இதெல்லாம் செஞ்சது நம்ம நகரில் மட்டும்தான் நடக்கும். மேடம் சொன்ன மாதிரி நம்ம நகரில் மட்டும்தான் நடக்கும், இன்னும் சிறப்பாக நடக்கும். இந்த ஊரை பற்றி இந்த பூச்செடிகளை பேசும். அதனால் நான் எது செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும். நீங்கள் செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு காலையில் ஏ முடியும் அதை முதல்ல ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். விட மாட்டார். ஏன்னா வந்து காலையில் எழுந்துட்டால் வந்து மற்றவங்களாம் எழுதிக்கிறது ஒரு பாதி தூரம் நீங்கள் கடந்து வரீங்க. எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்கு. அப்போது யூஆர் ஆல்ரெடி ஒன் ஸ்டெப் அஹெட். சரிங்களா? அந்த 5 மணி எழுந்திரிக்கிறது வந்து அவ்வளோ அது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து எல்லாரும் விட முன்னாடி எஹெட்டாக போயிருக்கு. அதனால் தயவு செஞ்சு கேட்டு ஓகே. ஸோ முதல் பரிசு முதல் கிடையாது நல்லா இருந்தது. மிக சிறப்பாக இருந்த ஒரு பரிசு கொடுக்குறேன். முதல் பரிசு வழங்குமாறு சிறந்த பரிசு வழங்குமாறு திருப்பதி காவேரி அம்மாள் அழைக்கிறேன். நித்யா 53 இந்த பரிசு. Thank you.
இரண்டாவது பட்ச வழக்க சிவகாமி வழக்கிறேன். 17 நம்பர் சரஸ்வதி. அடுத்த பரிசு வழங்க கௌரி அம்மா சிறந்தது, இதுக்கு முன்னாடி வந்து மிகச்சிறந்தது, அதுக்கு முன்னாடி வந்து மிக மிக சிறந்தது. சிறந்த பரிசை வழங்க பெற்றுக்கொள்ள 51 நம்பர் காயத்ரி. 51 காயத்ரி. அப்படியே எல்லாருக்கும் குட் மார்னிங், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் பொங்கல் விஷஸ். ஃபஸ்ட்டு நம்ம கேட்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். நமக்கு லொக்கேஷன் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்கு. அண்ட் மேம் ஸ்பீச் ரியலி வாஸ் மோட்டிவேஷனல். எல்லாரும் எக்ஸெப்ட் பண்ணுறீங்கல்ல, ரியலி மோட்டிவேஷனல். நம்மளை எல்லாரும் அவர் எவ்வளோ தட்டினாரோ அவ்வளோ கட்டப்பா நல்லா நல்லா நல்ல மோட்டிவேஷனல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தா இங்க வந்தோன்னு இந்த பேசன்னு சொன்னோன்னு மறந்துட்டேன் சார். எஸ், எங்க ஜெனரேஷனை மோட்டிவேட் பண்ணணும்னு சொன்ன பாயிண்ட் வந்து இன்ஸ்பிரேஷன் சார். இவங்க வந்து சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்யூடா இருந்துச்சு, மறந்துட்டேன். அப்புறம் நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நல்ல கான்ட்ரிபியூஷன், நல்ல சப்போர்ட் டு விமன்ஸ் அசோசியேஷன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்டர் சார், பழனி சார் அண்ட் கோபிநாத். இவங்கெல்லாம் ரியலி பிகாஸ் தேம் திஸ் வுட் நாட் ஹேவ் ஒர்க், இது ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அவரோட வைஃபோட ரிமெம்பரன்ஸ் வேண்டி இது நம்ம பண்ணுறோம். அதை எடுத்து சக்ஸஸ்ஃபுல் செய்கிறது வந்து செய்கிறாரு. அண்ட் திஸ் இஸ் அ ஃபஸ்ட் டைம் ஐ எம் கம்மிங். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் ஒரு ஐலண்டில் இருக்கேன், எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கறது வந்து நான் எங்கேயோ அந்த சைடில் இருக்கேன். கரெக்டா சார், டோட்டலி ஆமாம். அது ஐலாண்ட், அது மூணு நாலு வீடு தான் இருக்குது. அது கனெக்டிவிட்டி இங்கே வருதுன்னா பீப்புள் ஆர் சோ கோஆப்ரேட்டிவ். எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு வந்துடும். வி ஹாவ் அ குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். வி தேங்க் த சீஃப் கெஸ்ட், வி தேங்க் அவர் பீப்புள், வி தேங்க் அவர் விமன்ஸ் அசோசியேஷன் புஷ்பா மேம். அண்ட் ஸ்பெஷலி இந்த லேடி வந்து ஹைலைட் பண்ணும். ராகவேந்திரா கோவிலில் ராகவேந்திரா ஓடுறாரோ இல்லையோ, இந்த அம்மா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பக்த விடலை ரொம்ப பார்க்குறவங்க இவங்க நல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் பாலம் கட்டும் போது ரியலி ஐ அப்ரிஷியேட் ஹிஸ் ஒர்க். நான் பாலம் கட்டும் போது லாட் ஆஃப் ப்ராப்ளம், அதாவது சீப்பேஜ், ஒர்க் கரெக்டாக நடக்கலை, நிறைய ப்ராப்ளம். இந்த மூணு கூட ரொம்ப வந்து ஹெக்டிக்காக ப்ராப்ளம். நைட்டு வந்து அவரை கூப்பிட்டவர் தான் ஃபோன் எடுத்தார். ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஃபோன் எடுத்து வெரி பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணாரு. ஈவன் நெக்ஸ்ட் டே கூப்பிட்டேன், டோன்ட் வரி, இன் 5 மினிட்ஸ் யூ வில் ஹேவ் த பீப்புள் டேப் த ஒர்க் சொன்னார். 5 நிமிஷத்துக்கு எல்லோரும் வந்து முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ நல்ல 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 கோஆப்ரேஷன் அசோசியேஷன். அதான் வந்து 2 இயர்ஸ் ஆச்சு. We wish them all the best. இன்னுமே நல்லா நல்லா பண்ணுறதுக்கு வி விஷ் த விமன்ஸ் அசோசியேஷன் புஷ்பா மேம். எல்லாமே எல்லாருமே புஷ்பா மேம் எல்லாம் எனக்கு நிறைய பேர் தெரியாது, பட் எல்லாரும் இதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. 53 பீப்புள் வந்து இதில் எல்லாம் ஆமாம் அந்த இதை வந்து எல்லாரும் எல்லாரும் நான் யார் பேரும் எனக்கு எடுக்கலை. நான் போடுறது இதை ஸ்வீப் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணி இதில் வந்து கோலம் போட வைக்கிறதுல வித் அன் ஆஸ் டைம். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஈஸியாக சொல்லிடலாம் என்ன இதுதானேன்னு, பட் இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா வி வாண்ட் பிளேம் எனிவன். நம்ம யாருமே பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நினைப்போம் சோஷியல் ஒர்க்குங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், நாட் எவ்ரி ஒன் கேன் டூ தட்.
அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டு பாருங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம், ஆனா உட்கார்ந்து சொல்லுவோம் அவங்க என்ன பண்ணாங்க. அதெல்லாம் தப்பு. ரம்யா
Thank you.
பொழுது நெத்தியில பொட்டு வைப்போம். ஏரோட்டம் ஆடிருந்தா இழையே இல்லையடா, நாடாண்ட ராசனுக்கும் மாடுதா செல்வமடா. மாமதுர சீமையில மறிக்கொழுந்து வாசம், மன்னாதி மன்னர் குலம் மறையாத பாசம். பகச்சா வாழடுக்கும் பசிச்சா சோறு தரும், அணச்சா ஆசையில கொண்டவ கொண மறிஞ்சு புள்ள குட்டி பெத்தெடுப்போம்.